இங்க x வந்து t வந்து 130,000 அதாவது 130,000 into e power அதாவது t வந்து 30 அதனால 30 k னு வருது இப்போ நான் அந்த 30 k இந்த பக்கம் கொண்டு வந்து 30 k ஓட ஆன்சர் 160,000 பை 130,000 equal to e power 30 k இந்த சைவ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க e power 30 k வந்து இப்போ 30 k வந்து எனக்கு என்ன வருதுன்னா 16 by 30 e power 30 k equal to 16 by 13 இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்க 2020 ஆம் ஆண்டு எவ்வளவு அந்த அந்த நகரத்துல வந்து 2020 ஆம் ஆண்டு எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கறாங்க t equal to 60 எனும் பொழுது t equal to 60 எனும் பொழுது அதாவது 2020 ஆம் ஆண்டு 20 ஆண்டு மக்கள் தொகை வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க x equal to 130,000 into e power என்ன வரும் 60 போடணும்னா இப்போ நமக்கு என்ன இருக்கு இந்த kt இந்த ஈக்குவேஷன் சமன்பாடு ரெண்டுல போடணும் 60k அப்படின்னு போட போறோம் எனக்கு e power 30k எனக்கு தெரியும் தட் இஸ் 130,000 into என்னது இ பவர் 30k ஹோல் ஸ்கொயர் ஏன்னா அடுக்கு அடுக்கு பெருக்கோல என்ன சொன்னா அடுக்குக்கு அடுக்கு போடலாம் அடுக்கை பெருக்கிப்போம் அப்போ 30 × 2 அது ஒரு கே வந்துடும் அப்போ 130,000 இன்டு 16 × 13 ஸ்கொயர்டு அப்போ 130,000 இன்ட்டு 16 × 13 256 × 13 ஒரு 13 அதில் கேன்சல் பண்ணிடலாம் வைக்கு 10,000 வரும் அப்போ 256 × 10,000 × 13 சிம்பிளிஃபை பண்ணால் இதுக்கு ஆன்சர் வந்து 97,000 அப்ராக்சிமேட்டாக வரும் இதோட ஆன்சர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 256,000 பண்ணால் 97,000 வந்து அப்ராக்சிமேட்டாக வரும் தோராயமாக இதுதான் இதோட ஆன்சரு இதில் வந்து என்னன்னா அந்த ஆரம்ப கால அளவு வந்து 1930 டி ஈக்குவல் 0 எடுத்துகிட்டு கணக்கு போடணும் அவ்வளோதான் இந்த கணக்கில் வந்து தோராயமாக தான் சொல்லியிருக்கோம் அந்த ஆன்சரு எட்டு பல்ல மக்கள் தொகையோட மதிப்பு வந்து இல்லாட்டி டிவைட் பண்ணி போடணும் உங்களுக்கு போட்டு காட்டணும் இப்போ அதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால தான் நான் மதிப்பை அப்படியே பிரதிக்கிட்டு போயிட்டுறேன் இது கரெக்டாக பெருக்கி ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக போடணும் அப்படின்னாக்கா போடலாம் ஒரு சம் வந்து கடைசி சம் வயிற்றில் வந்து கடைசி சம் போட போகிறேன் இப்போது 197,000 ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் இதுக்கு போடுறேன் 19623 வருது 196923 வருது 19,000 இது ஆன்சர் போட்டால் 196923 வருது அதுவும் 19,700 போட்டாச்சு இது கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டேன் அது என்ன வரும் 197,000 இதுக்கு தோராயமாக கரெக்ட் ஆன்சர் பார்த்தேன் இதுக்கு 197,923 அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் இந்த ஆன்சர் தான் வரும் சரி அடுத்த கணக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இந்த போஸ்ட்மார்டம் சம்மும் அந்த இன்னொரு சம் என்னென்னா இந்த லாஸ்ட்டு அஞ்சாவது சம் ஃபிஃப்த்து சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்முங்கிறதுனால இந்த சம்மை ஒரு தடவை போட்டுறேன் இதில் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொடுத்துருக்க கண்டிஷன் அது என்ன மாதிரி கண்டிஷன் எப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த கணக்கு போகிறேன் இந்த ஆன்சர் வந்து டிவைட் பண்ணி பார்க்கறதுக்காக ஆன்சர் பார்த்தேன் இது 190,923 வருது இது புக்கில் வந்து இதுதான் ஆன்சர் தோராயமாக அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க இந்த கால்குலேஷன் போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஆன்சர் பார்த்து போட்டேன் அடுத்தது அஞ்சாவது எனக்கு பயிற்சியில் 8.6 ஃபிஃப்த்து சம் போட்டுட்டு போஸ்ட்மார்டம் போட்டுட்டு சம்மை முடிச்சிடும் அவ்வளோதான் இந்த போஸ்ட்மார்டம் சம்மு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதிரியக்க பொருள் சிதையும் மாறு விதமானது அதே ரேடியாக்டிவிட் சப்டன்ஸ் வந்து எப்படி மாறுதுனாக்கா அதன் எடைக்கு விகிதமாக அமைந்துள்ளது அதன் எடை 10 கிராம் ஆக இருக்கும்போது சிதை மாறும் 4 ஒன்றுக்கு 0.051 மில்லிகிராம் எனில் அதன் எடை 10 கிராமிலேருந்து 5 கிராம் குறைய எடுத்துக்கொள்ளும் கால அளவை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க
நான் என்ன சொல்கிறேன், இந்த கதிரியக்க பொருள் டீ நேரத்தில், டீ நேரத்தில்னா என்ன வருடமா, டீ வீதத்தில் அதை எடுத்துக்கொள்ளும் நேரம் எதுங்க, டீ நேரத்தில் போடுறது 8.5 8.6 பயிற்சியில் அஞ்சாவது கணக்கு, அஞ்சாவது கணக்கு. எக்ஸ் என்பது டீ நேரத்தில் உள்ள கதிரியக்க பொருளின், கதிரியக்க பொருளின் எனது கதிரியக்க பொருளின் அளவு என்க. அளவு என்க. இப்போ இதை தான் வந்து நம்ம ஒன்று என்ன செய்யறோம், அந்த பழையபடி டிஎக்ஸ் பை டிடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், டிஎக்ஸ் பை டிடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். அதனால் நம்ம அடுத்து இது வந்து இது போடலாம், நான் தான் ஏற்கனவே போட்டேன் இது நிறையா வாட்டி. அதனால் டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு கே எக்ஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இப்போர் கேடி, இதை நான் அப்படி போட்டுக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இப்போர் கேடி, ஏற்கனவே இது போட தெரியும். இப்போ நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாரு, என்ன கொடுத்துருது, அதை நடை 10 கிராமாக இருக்கும்போது மாறும் செய்தோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் ஜீரோங்கிறப்ப எக்ஸ் வந்து 10 கொடுத்துருக்கேன். நம்ம டி ஈக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸ் வந்து 10 மில்லிகிராம், மில்லிகிராம் தானே கொடுத்துருக்கேன், மில்லிகிராம். அப்போது இது என்ன வரும், சி வந்து ஜீரோ விடும், எக்ஸ் வந்து 10 இருக்கலாம், சி இன்ட்டு இப்போர் ஜீரோ இம்ப்ளைஸ் என்ன வரும், சி ஈக்குவல் டு 10 மில்லிகிராம். அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு சி இப்போர் கேடி, 10 இன்ட்டு இப்போர் கேடி, இதுதான் டீ நேரத்தில் அந்த இருக்கிற அளவு. இது ஒன்றுன்னு வச்சுங்க, சாம்பாடு ஒன்று என்ன கொடுத்துருக்கு, அதில் டீ நேரத்தில் அதில் உள்ள அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் இஸ்இக்குவல் டு சி இப்போர் கேடி அந்த இது கரெக்டாச்சு. வேறு ஏதோ சொல்கிறாங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அதே எக்ஸ் 10 மில்லிகிராமாக இருக்கும்போது அது மாறு வீதம், மாறு வீதம்னாலே டிஎக்ஸ் பை டிடி நம்ம சொல்லிட்டோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாலே என்ன விதத்தில் மாறுது, நேரத்துக்கு நேரம் தானே மாறுது, அந்த டீயை பொறுத்து மாற்றம் அடையுது. அந்த டீயை எடுத்து மாற்றம் அடையில என்ன விதத்தில் மாற்றுதுன்னா குறையுதுங்கிறது, 4 மில்லிகிராம் எனில் சிதையும், சிதையும்னா குறையுது, குறையுதுன்னா மைனஸில் போகணும். இதை வந்து டிஎக்ஸ் பை டிடி வந்து அதே எக்ஸ் இஸ்இக்குவல் டு 10ங்கிறப்போ 10 மில்லிகிராமுங்க டிஎக்ஸ் பை டிடியோட மதிப்பு வந்து -0.051 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஎக்ஸ் பை டிடி வேல்யூ கண்டுபிடிங்க, அதில் வந்து எக்ஸ் 10 போடுறப்ப டிஎக்ஸ் பை டிடியோட மதிப்பு என்னன்னு போடுங்க, அதான் கேட்குறாங்க. அது அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணவில்லை டிஎக்ஸ் பை டிடி என்ன வரும், எக்ஸ் இஸ்இக்குவல் டு 10ங்கிறப்போ டிஎக்ஸ் பை டிடி வந்து இது, அதுலேருந்து டிஎக்ஸ் பை டிடிங்கிறது எக்ஸ் இஸ்இக்குவல் டு 10ங்கிறப்ப டிஎக்ஸ் பை டிடிக்கு வந்து மைனஸ் 10, எக்ஸ் இஸ்இக்குவல் டு 10ங்கிறப்ப டிஎக்ஸ் பை டிடி என்னன்னு இதில் போடுங்க, எக்ஸ் இஸ்இக்குவல் டு 10ங்கிறப்ப இப்போ ஒரு கேட்டி டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு இப்போ ஒரு கேட்டிங்க எக்ஸ் இஸ்இக்குவல் டு 10 எனில் என்ன வரும், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு -10K, டிஎக்ஸ் பை டிடி கே எக்ஸுங்கிறது இந்த ஸ்டெப் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் போகிறோன்னா எக்ஸ் இஸ்இக்குவல் டு 10ங்கிறப்ப இது வேணால் இதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம், இது 1, இது வேணால் ஏதாவது நம்பர் கொடுத்துங்க, டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு 10K. அப்போ 10K ஈக்குவல் டு -1 இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணலாம், 10K ஈக்குவல் டு -0.051 அப்படின்னா கே வந்து என்ன அப்படின்னாக்கா கே வந்து -0.051/10 தட் இஸ் ஈக்குவல் டு -0.0051, கே வந்து -0.0051. இப்போ இந்த கண்டுபிடிச்சிக்க என்ன செய்யறோம், இந்த எக்ஸசிக்கல் இப்போ ஒரு கேட்டி கண்டுபிடிச்சாச்சு, இந்த கே கண்டுபிடிக்கிறோம் எப்படி கண்டுபிடிக்கும், கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எக்ஸசிக்கல் 10ங்கிறப்ப டிஎக்ஸ் பை டிடி ஏன் இந்த மைனஸ் அப்படின்னா குறையுது, டைம் ஆக ஆக அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி சப்டன்ஸ் வந்து அதாவது கதிரியக்க பொருள் வந்து சிதையுது, சிதையினா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ டிஎக்ஸ் பை டிடி -0.51. இன்னொன்று இந்த எக்ஸசிக்கல் 10ங்கிறப்ப டிஎக்ஸ் பை டிடிங்கிறது இந்த ஈக்குவேஷன்லேருந்து 10K, எக்ஸுக்கு 10 போட்டேன் 10K, இது டிஎக்ஸ் பை டிடி, இதுவும் டிஎக்ஸ் பை டிடி, இது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் கே கண்டுபிடிச்சிக்கிறேன். மைனஸ் அந்த 10 ஒரு புள்ளி முன்னாடி வரும், அப்போ 0.0051 கே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து தேர்ஃபோர் ஃப்ரம் 1 சாம்பாடு 1லேருந்து
வரும் எக்ஸ் ஈக்குவல் டு டென் இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.00551 டி எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு இப்போது கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு டென் இன்ட்டு இ பவர் மைனஸ் இருக்கும் வேறு ஏதோ கேட்குறாங்களா கடைசியில் என்ன கொடுக்குறாங்க எக்ஸு 5 கிராமாக குறைந்து விடுகிறது அதன் எடை 10 கிராம்லேருந்து 5 கிராமாக குறையுது எப்போது எந்த டயத்தில் வந்து 5லேருந்து குறையுது எக்ஸ் ஈக்குவல் டு பை என்னும்போது டி என்ன எக்ஸ் ஈக்குவல் டு பை எனில் இந்த சாம்பாடு இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம் சாம்பாடு ரெண்டிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் டி கண்டுபிடிக்கணும் இதை கொஞ்சம் அழிச்சிக்கிறேன் இது ஏதாவது டவுட் இருக்கா டிஎக்ஸ் பை டி வந்து ப்ரொஃபஷனல் டு கே இதுலேருந்து கே எக்ஸ்னு போட்டேன் எக்ஸ் ஈக்குவல் டு சி இப்போ ஒரு கேட்டி இது எப்படி சால்வ் பண்ணணும்னு 2-3 கணக்கில் போட்டாச்சுங்கிறதுனால அந்த ஸ்டெப்பு போடல டி ஜீரோங்கிறப்ப எக்ஸ் 10 கொடுத்துருக்காங்க அப்போ இதில் டி ஜீரோ போட்டிங்கன்னா இப்போ ஒரு 0 இப்போ வேணும்னா 1 அப்போ சி மட்டும் தான் இருக்கும் எக்ஸ் வந்து 10 சியோட மதிப்பு 10 இந்த சிக்கு பதிலாக 10 பற்றிக்கிட்டால் இது கிடச்சிச்சு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் 10ங்கிறப்ப என்ன விதத்தில் சிதையுதுன்னு கொடுத்துருக்காங்க சிதையுதுங்கிறது தான் மைனஸ் போட்டேன் அதே டிஎக்ஸ் பை டிடி இங்கேருந்து என்ன கொடுத்துருக்கு 10K வருது இந்த 10K கே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கேவோட மதிப்பு அந்த 1 சமன்பாடு இந்த சமன்பாடு கிடச்சிருக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் 5 அளவு 10ங்கிறது 5 குறையுதுன்னா எத்தனை வருஷத்தில் குறையுது எத்தனை நாளில் குறையுது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 எனில் என்ன சாம்பாடு 2லிருந்து அஞ்சு ஈக்குவல் டு 10 இன்ட்டு இப்போ மைனஸ் 0.00551 டி அப்போ 5/10 எவ்வளோ ஈக்குவல் டு இப்போ மைனஸ் 0.00551 டி அப்போ 1/2 ஈக்குவல் டு இப்போ மைனஸ் 0.00551 டி உள்டா பண்ணிங்கன்னா தலைகீழ் எடுத்திங்கன்னா 2 = 0.0051 டி லாக் எடுத்தால் log2 = 0.0051 டி அப்போ டி ஈக்குவல் டு log2 / 0.0051 2 log2 மதிப்பு போட்டு 0.0051 டே பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து log2 மதிப்பு 0.6901 0.6901 / 0.0051 மேலே இங்கே என்னத்தால் பெருக்கிறீங்க 10,000 பெருக்குங்க 10,000 தானே கீழே 10,000 பெருக்குங்க என்ன வரும் 6931/51 வகுத்து போடணும் 51 வகுத்த ஆன்சர் வந்து என்னது 136 136 டேஸ் நாட்கள் அதுதான் கணக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கண்டிஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்தேன் இப்போ கடைசியாக ஒரு ஓர் கணக்கு முடிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் சம் சொல்கிறதுக்கு முன்னாடி நியூட்டனின் குளிர்ச்சி விதி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு காஃபி வச்சுருக்காங்க ஏசி ரூமில் காஃபி வந்து சூடு ஆறுது அது என்ன விதத்தில் ஆறுது அப்படின்னு கேட்டாக்கா கண்டுபிடிக்கலாம் ஒரு காஃபி நல்ல 100 சென்டிகிரேட்டில் 100 டிகிரி சூடோடு கொண்டாந்து காஃபியை ஏசி ரூமில் வச்சாக்கா அது என்ன வேகத்தில் குளிரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அது கண்டுபிடிக்கிற விதியை தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கிறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னா நியூட்டனின் குளிர்ச்சி விதி நியூட்டனின் குளிர்ச்சி விதி அந்த குளிர்ச்சி விதி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் குளிர்ச்சி விதி என்ன நியூட்டனின் குளிர்ச்சி விதி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னா என்ன எஸ் என்பது என்னது சரௌண்டிங் டெம்பரேச்சர் டீங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நியூட்டன் குளிர்ச்சி வந்து என்னென்னா எஸ் என்பது சரௌண்டிங் டெம்பரேச்சர் சுற்றுப்புற வெப்பநிலை டீ என்பது ஒரு பொருளோட வெப்பநிலைன்னு வச்சுங்க அந்த பொருள் என்ன விதத்தில் குளிர்ச்சி அடைக்கிறது என்ன விகிதத்தில் குளிர்ச்சி அடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அந்த பொருளோட வெப்பநிலைக்கும் சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் உள்ள விகிதத்தில் டி மைனஸ் எஸ் டீங்கிறது பொருளின் வெப்பநிலை பொருளின் வெப்பநிலை அப்படின்னு வச்சுங்க எஸ் வந்து சுற்றுப்புற வெப்பநிலை அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா இந்த டிஎக்ஸ் பை டிடி இந்த டிடி பை டிடி டி பை டிடி அந்த பொருள் என்ன விதத்தில் குளிர்ச்சி அடையுதுனாக்கா அது வந்து அந்த சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் பொருளோட வெப்பநிலைக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு விகிதத்தில் இருக்குமா சுற்றுப்புற வெப்பநிலைக்கும்
பொருளோட பலனைக்கு உள்ள வித்தியாசத்துக்கு விகிதத்தில் இருக்கும். அதாவது டீங்கிறது டைம், இந்த டீங்கிறது டைம், இந்த டீங்கிறது பொருளோட வெப்பநிலை, எஸ்ங்கிறது சுற்றுப்புற வெப்பநிலை, அது ரெண்டு உங்கள வித்தியாசத்தில் அது குளிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் நியூட்டனின் குளிர்ச்சி விதி. பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் வெப்பநிலை மாறி விதமானது பொருளின் மற்றும் சுற்றுப்புற வெப்பநிலையின் வித்தியாசத்திற்கு நேர்விதமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா, இது எப்படி சார் நம்ம கணக்குகள்லாம் சொல்லி படிச்சுட்ருக்கோம், நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வருமானா, ஒத்து வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கணக்கு. அந்த கணக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னா என்ன? எப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா, இறந்து போயிருந்தாங்கன்னா, அது வந்து கொலை பண்ணி மர்டர் பண்ணியிருந்தாலும் இருக்கலாம், இல்லது தற்கொலையாக கூட இருக்கலாம். அந்த சமயத்தில் அவங்க எப்போ அவங்க வந்து உயிர் விட்டாங்க, உயிர் வந்து அவங்க உடம்பு விட்டு எப்போ பிரிஞ்சுது அப்படிங்கிற டயத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த வகைக்கெழு சாப்பாடு பயன்படுத்துகிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இதுவும் ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். என்ன காரணத்துக்காக உயிர் போனது, எப்படி உயிர் போனது, அதெல்லாம் வேற, அதெல்லாம் சொல்லாமல் எந்த நேரத்தில் உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வகைக்கெழு சாப்பாடை பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு இறந்த பக்கம் இது வந்து எத்த கணக்குன்னா 8.37 பக்கம் 140 இருக்கிற எடுத்துக்காட்டு சம்மு. இது வரலையும் நம்ம மார்ச்சில் கேட்கல, அதனால் பார்த்துங்க. ஒரு இறந்த வருடலை மருத்துவர் பரிசோதிக்கும்போது இறந்த நேரத்தை தோராயமாக கணக்கிட வேண்டியுள்ளது. இறந்தவரின் உடலின் வெப்பநிலை 10 அளவில் 93.4 ஃபாரன்ஹீட். அடுத்தது 2 கழிச்சு மறுபடியும் 91.4 ஃபாரன்ஹீட் குறிச்சிக்கிறாரு. நம்ம உடம்பு சூடு எப்படி இருக்கும், உடம்பு வெப்பநிலை வந்து 72 நம்ம உடம்போட சூடு 98.6 ஃபாரன்ஹீட் இருக்கணும். சாதாரண உஷ்ணநிலை ஜுரம் வந்தால் தான் 100°, 101° போகும். சாதாரண உடம்பு வெப்பநிலை, சாதாரண சூடு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 98.6 ஃபாரன்ஹீட் இருக்கணும். அதுலேருந்து பார்த்துங்கன்னா அது எந்த அளவுக்கு குறையுது, இது எங்கே நியூட்டன் குளிர்ச்சி விதி தான், சுற்றுப்புற வெப்பநிலை கொடுத்துருக்காங்க 72. அந்த பொருள், அதாவது ஆறுற பொருள் சூடு குறையுது, காபி ஆறுற மாதிரி உடம்பு சூடு குறையுது. அந்த குறையிற சூடு வந்து 93-91 கொடுத்துருக்கேன், 2 குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த 2 ஃபாரன்ஹீட் குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன விதத்தில் குறைஞ்சதோ அந்த நேரத்தை வச்சு எப்போ உயிர் விட்டுது. ஆரம்ப சூடு என்ன இருக்கணும், 98, உயிர் போகிறதுக்கு முன்னாடி அது என்ன இருக்கணும், 98.6 உயிர் போன அந்த க்ஷணம், அதாவது அந்த நேரத்தில் வந்து 98.6 ஃபாரன்ஹீட் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. 10 இவ்வளோ இருக்குது, 2 கழிச்சு 12 இவ்வளோ இருக்குது. அப்போனா எந்த நேரத்தில் உயிர் போயிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதான் நியூட்டன் குளிர்ச்சி நீதி தான் சொல்ல போகிறோம். டீ நேரத்தில் உடலின் வெப்பநிலை கேபிட்டல் டி என்க. இந்த புக்கில் ஒரு ஸ்டெப் இருக்குது, இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிறேன். டீ நேரத்தில் உடலின் வெப்பநிலை, இனிமேல் உடல் தானே சொல்லணும், இறந்தவரின்னு சொல்லாம்னா உடலின் வெப்பநிலை கேபிட்டல் டி என்க. அப்போ ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, என்னது அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து எஸ் வந்து சுற்றுப்புற வெப்பநிலை, சுற்றுப்புற வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர்.